நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நம்ம தேங்காய் பாலை நம்ம வந்து அதிகமாகவே சேர்க்கணும். ஸோ பார்த்து எனக்கு வந்து 5 டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்து கோகோனட் மில்க் கிடச்சிருக்கு. மீதி 1 டம்ளர் நம்ம வந்து வாட்டர் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் வாட்டர் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக அந்த பால் அப்படியே செமையாக இருக்குது. இந்த எண்ணெய் அப்படியே இந்த க்ரீன் கலர் நடுவில் அந்த ஒயிட் கலரில் பால் பார்க்க செமையாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விசில் வர வரைக்கும் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். வாங்க, மூடி வச்சாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துட்டோமே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வாங்க, 3 விசில் வரட்டும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 விசில் இப்போ குக்கரில் இப்போ வந்துடுச்சு. அதே மாதிரி அதோட ப்ரெஷரும் நல்லாவே அப்படியே அதுவும் நல்லாவே வெளியேறிடுச்சு. எங்கள் அம்மா அவங்களே வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க யாருமே வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ பாருங்க, சூப்பரா இருக்குங்களா?
ஸோ பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. லாஸ்டாக கார்னிஷ்காக பேலன்ஸ்லேருந்து கொத்தமல்லி புதிரா அப்படியே தூக்கி விட்டுறா. பார்க்கவே செமையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட பிளேட்ல போட்டு ஒரு டேஸ்டிங் பார்த்துலாம். வாங்க இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேங்காய் பால் சாதம் வித் காலிஃப்ளவர் கிரேவி சுடு சுடு ஆவி அப்படியே பறக்குது. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ நான் இது டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்க அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சூப்பர். ஸோ பக்கு போடுவாய் அவுசிட் நைஸ் நோ நைஸ் சார். ஆயே சூப்பராக இருக்குதா. இது கூட நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க. எப்படி இருக்குது இது கூட நீங்கள் வந்து தொக்கம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். சிக்கன் சாதம் ஊற்றி கூட சாப்பிடலாம். காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. ஸோ வேறு லெவல். தேங்காய் பால் சாதம் சூப்பராக சாப்பிட முடிச்சாச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவும் காரமாகவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கண்டிப்பாக அவங்க ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க. ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு மூர்த்தி சின்ன பசங்க யாருமே இந்த வீட்டில் யாருமே இதை தனியாக ட்ரை பண்ணுவீங்க. கூட உங்களோட ஃபேன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டீஸ் கிச்சன் சேனலை